ஓ பாட்டி நீ என்னத்த பாத்தியோ வாட அங்க தான் பாட்டி இருந்துதே இப்போதான் போய் கைய விட்டு அப்படியே எடுத்துட்டு வரேன் கைய விட்டு எடுத்தியா இது என் கையால எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் சரி இந்த வடைய சேர்த்து நீயே சாப்பிடு சாப்பிடு என்னது இது வடைய தான் வந்துட்டே இருக்கு என்ன பாடி தேடிட்டு இருக்க? டேய் கண்ணாடி இங்க தாண்டா வெச்சேன் எங்கன்னு தெரியலடா. கண்ணாடியா? அது அப்பன்ட்ட இருக்கு. சூப்பர். பாடி சாப்பிற அவஸ்தல எங்க எல்லாரும் மறந்துட்ட. அந்த கண்ணாடி மட்டும் ஞாபகம் வச்சிருப்ப. எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணு. ஆ ப்ரோ. என்ன பூத்து குட்ரா? பாத்திர பூத்ரா. அத ஊர்ற. கிளவிக்கு கண்ணு தெரியாத பாத்திர. பாடி நீ கண்ணாடி எங்கயாச்சும் மறந்து வச்சிட்டு வந்திருப்ப பாடி. சரி சாப்பிடும்போது கைக்கு வாய்க்கும் தானே வேலை கண்ணாடில எதுக்கு பாட்டி இல்லடா நீ கொடுத்த வடைய பிச்சா வந்துட்டே இருக்கு அதான் என்னன்னு பார்க்கலாம்னு கண்ணாடியை தேடுறேன் பாட்டி இது ஸ்பெஷலான சீஸ் வடை என்னது சீஸ் வடையா நான் மெது வடை மசாலோட சாப்பிட்டிருக்கேன் இது என்னடா புது வடை இது புது வடை இல்ல பாட்டி பழைய வடை என்னது பழைய வடையா ஐயோ ஐயோ பாட்டி இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டே இது ஏற்கனவே வந்துருச்சு அத நான் சொன்னேன் இந்த பீசாவலாம் பிக்கும்போது நூல் நூலா வரும் பாரு அந்த மாதிரி ஒரு வடை தான் இது சரி ஒரு வடைக்கு இவ்ளோ கேள்வி கேட்டிட்டு இருக்கா உனக்கு வேணானா சொல்லு நான் எடுத்த இடத்திலே வச்சிரறேன் பாவம் அதாச்சு சாப்பிட்டு போடு என்னது பாட்டி வடை வேணுமா வேணாமா சரி சரி ஆ சே பேர்னக ரெண்டு பேர் குடுக்குறீங்க சாப்பிடாம இருப்பேனா சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் டேய் சுந்தர் வடை ரொம்ப டேஸ்டா இருக்குடா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வடைய நான் சாப்பிட்டதே இல்லடா ஓஹோ ஓகே 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 ஆமாமா இந்த மாதிரி வடைய இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க எனக்கு இன்னொரு வடை கிடைக்குமாடா போ பாட்டி சுட்டதே ஒரே ஒரு வடை தான் உனக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்தேன் ஒரே ஒரு வடையா சுட்டாங்க நான் சுட்டாங்க நான் சொன்னேன் பின்ன இல்ல இருந்துச்சே எடுத்துட்டு வந்தேன் எங்கடா இருந்துச்சே நம்ம கிச்சன் இருக்குல்ல கிச்சன் ஆமா அங்க சிங்க் இருக்குல்ல சிங்க் அது கீழ ஒரு ஓட்டை இருந்துச்சு அங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன் அட பாய் அது எலிக்கி வெச்சதரா ஓ அது எலிக்கி வெச்சதா நான் கூட நீ கண்ணாடி போடாதனால மிஸ் பண்ணி கீழே விட்டுட்டு வந்துட்டேன்னு ப்ரோ இந்த ஊசி போன வடையெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா ஆஃப் கோர்ஸ் எனக்கு நல்லா தெரியும் மொத நல்லா வேர்க்கும் ஆஹா அம்மாடா எனக்கு வேர்க்குதுடா அதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு வாங்கும் எனக்கு மூச்சு வாங்குது அப்படியே ஒரு ஏப்பம் வந்து வாமிட்டு வர மாதிரி இருக்கும் ஆமாண்டா எல்லாமே இருக்கு இருக்குடா அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கும் கரெக்ட் ஆமாடா சிவா எனக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுது என்னால முடியலடா சிவா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு ட்ரீட்மென்ட் இருக்கு ப்ரோ என்னடா ட்ரீட்மென்ட் அத நம்ம சக்தி கிட்ட தான் கேக்கணும்
ஏனா அவளுக்கு தான் இந்த மாதிரி கை வைத்தியம் எல்லாம் கை வந்த கலை. சத்யா சக்தியை அடி வாங்கணுமா? என்னால முடியாது. வேணாடா, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இத பாரு, இத பாரு, நான் நல்லா இருக்கல. என்ன விட்டு நான் போறேன். பாட்டி உனக்கு இப்ப அப்படிதான் இருக்கும். அப்புறம் உனக்கு வலி வந்துச்சுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. ரொம்ப அவஸ்தப்பட்டு போயிருவே. இருந்த சக்தியை கூப்பிடுறேன். சக்தி, ஐயோ சக்தி, நான் கூப்பிட்டேன். கூப்பிடு கூப்பிடு சக்தி. ஐயோ, என்னடா சுந்தர், பாட்டிய பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? இருந்துச்சு ப்ரோ. எப்படா வட நல்லா இருக்கு, இன்னொரு வட கிடைக்குமான்னு கேட்டுச்சு பாரு. அப்பதான் சரி சரி வா, நம்ம வேலையை பாப்போம். என்னடா ஒரு இட்லியை கூட காணும்? இட்லி உடுறா, சட்னிய கூட மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போயிடுச்சுரா கிளவி. சரி அந்த பழத்தை எடு, அதையாவது சாப்பிடுவோம். அதுவும் சரிதான். என்ன இது? எல்கேஜி பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற பிளாஸ்டிக் பழம்டா. ஆமா, அதனாலதான் அந்த கிளவி இதை மட்டும் மிச்சம் வச்சுட்டு போயிருக்கு. இந்த கிளவிய இந்தாங்க. ஹலோ அம்மா. எல்லாச்சி, நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க அம்மா? உள்ள வாங்க, முதல்ல உள்ள வாங்கம்மா. வாங்க வா வா. என்ன மீனாச்சி, அம்மா வந்திருக்காங்க போல. அம்மா, அப்பா எங்கம்மா? அவர் வரலம்மா. அவர் கூட வேலை செஞ்ச சுந்தரமூர்த்தி அங்கிள் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கே இன்னைக்கு கல்யாணம். அப்பாவை கண்டிப்பா வரணும்னு வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாரு. அந்த மரியாதைக்காக அப்பா அங்க போயிருக்காரு. ஆனா அங்க போனாலும் அவர் மனசு புற இங்கதான் இருக்கும். அம்மா, நீங்க துர்காவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் வாடின்னு கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேங்கிறா. அது என்ன நீட்டமா ஒரு எக்ஸாம் இருக்காங்க. ஐயோ அம்மா, அது நீட் எக்ஸாம்மா. அது ஏதோ ஒண்ணு. அது எழுத இப்போதுல இருந்தே படிக்க போறாளாம். ஒழுங்கா ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம் எழுத படிக்க வேண்டியதானே. எதுக்குதான் இந்த நீட்டு கிட்ட எழுதிக்கிட்டு? மொத்த பிச்சைக்கார குடும்பமும் ஒன்னா கூடி சிரிக்குதா? சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அழ போறீங்க. உனக்கு எந்த குறையும் வராதுமா. அக்கா எல்லாத்தையும் ஃபோன்ல சொன்னா ஐஸ்வர்யா, நீ ஏதேதோ முடிவெல்லாம் எடுத்தேன்னு சொன்னாங்க. எனக்கு மனசே சரியில்லை. இப்ப நீ மாறிட்டேன்னு அக்கா சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. எப்படி இனிமே மீனாட்சிக்கு என்னால பிரச்சனையே வராதுன்னா? என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா, ஐஸ்வர்யா இப்ப முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்பவே மாறிட்டா. ஐஸ்வர்யா, நானும் உன் அம்மாவும் எவ்வளவு பாசமா இருப்போம் தெரியுமா? எங்க அந்த பந்தம் எல்லாம் எங்களுடைய போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ மாறினது எங்களுக்கு அப்புறமும் அது தொடருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இது உங்களோட மட்டும் இல்ல, உங்களுக்கு அப்புறம் உங்க குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்கன்னு தொடரணும். கண்டிப்பா சித்தி, இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் மீனாட்சி தான் சித்தி. மீனாட்சி மட்டும் இல்லைன்னா நான் இங்க இல்ல. வாயும் கையும் இப்படி கட்டி விட்டாங்களே. என்னடா ஆளு ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்க?
டேய் வாயில மாஸ்க் போட்டு எப்படிடா பேச முடியும்? டேய் இத சொல்லாத, என்னைய கூப்டியா? அதுக்கு அது அங்க இரு. மாஸ்க் சொல்றேன் சொல்றேன். என்னடா எனக்கு அறிகிறா, சுரிஞ்சு விடுறா. டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு தான் கை கால் இருக்குல, நீயே சுரிஞ்சுக்க வேண்டியதுதானே. டேய் கைய கட்டி விட்டாடா. டேய் என்னடா கையெல்லாம் கட்டி போட்டுருக்கு, யார் பண்ண வேலை இது? என் பொண்டாட்டி. உனக்கு மீனாட்சி கூட கால் கட்டு போட்டாங்க, மீனாட்சி உனக்கு கை கட்டு போட்டுருச்சா? இதுக்கு அந்த அரிப்பே பரவாயில்ல. சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத. எங்க சொரியணும்? லெஃப்ட் ஷோல்டர் மேல. இங்கயா? அங்கதான். அப்படியே கீழே 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 கீழே. யூ டர்ன் யூ டர்ன் யூ டர்ன் யூ டர்ன். ரைட் 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 ரைட். டேய் நான் என்ன கார் டிரைவராடா, சும்மா ரைட் லெஃப்ட் யூ டர்ன் ன்னு இருக்க. எங்க கரெக்ட்டா சொரியணும் சொல்லு. ப்ரோ அரிக்குது ப்ரோ, அப்படியே ரைட் ஹேண்ட் போட்டு யூ டர்ன் போடு. ஓகேவா? ஆமா. மாப்பிள்ளைக்கு எங்க ரெண்டு பேரையும் காணோம்? அம்மா நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இந்த பக்கம். டேய் ஏன்டா இவ்வளவு நெளிற ப்ரோ? இதுல இருக்கிற சுகம் உனக்கு என்ன ப்ரோ தெரியும்? என்னங்க மீனச்சி ப்ரோ, என் பொண்டாட்டி வர ப்ரோ. என்னது இது? முடியாதுன்னு சொல்லிட்டேன். யாரும் இல்லாத நேரமா பார்த்து சமைச்சு வச்சத சாப்பிட்டு பார்த்தாரு. அதான் கைக்கு கட்டு. சரி, அதுக்கு எதுக்கு வாயில மாஸ்க் மாட்டி விட்டுருக்க? கைதானே கட்டி போட்டிருக்கு, நான் வாயாலே கவ்வி சாப்பிடுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. அத நான் சரியான நேரத்துல கண்டுபிடிச்சிட்டேன். அதான் வாய்க்கும் கூட்டு. பாவம்மா, கழட்டி விடு. அப்படியே சொல்றாங்களோ கழட்டி விடு. கழட்டி விடுன்னு சொல்ற. மாப்பிள்ள பொறுத்தது பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஐயோ அம்மா, அப்ப நம்ம கொண்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போதா? அப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது தான் மாமா, தட்டையும் நெய்யும் இருக்கும். என்னது, தட்டையும் நெய்யும் இருக்குமா? என்ன இன்னைக்கு பார்த்தா இதெல்லாம் கொண்டு வரணுமா? மாமா எத்தனை நாள் ஆபீஸ்ல பாத்துருப்ப, அப்பெல்லாம் மாமாக்கு இது கொடுக்கணும்னு உனக்கு தோணாதா? மாமா சாரி மாமா. கூட வேலை செய்யறவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருக்காரு. நான் கூட ஏதோ டியூட்டிக்கு போயிருக்காரோட நினைச்சேன். மாப்பிள்ளைக்கு பூஜைக்கு நேரமாகல, உள்ள வாங்க. நான் வரேன், நீ போ சீக்கிரம் வாங்க. சீட எல்லாம் போச்சு, இந்த கிளவி எல்லாத்தையும் திருமே. என்ன அப்படி பாக்குற?
அதான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே வாயை மூடி விடுறா. அதுவும் ஒரு வேலை தான். ஒரு நிமிஷம் இரு. அம்மா பசிச்சா மட்டும் சாப்பிட்ற என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா பக்கா டைமுக்கு சாப்பிட்ற நீயே எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற? மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. டேய் அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும்டா. நல்லா தியானம் பண்ணணும். மனுமத செம்மையான மதிய சாப்பாடு தேவையில்லை. அது தெரியுமா உனக்கு? நிறைய சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்களாம். பசி 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 எந்த பக்கம் போறது தெரியலே. பசிக்குதே பசி. என்ன பண்ணலாம்? எப்படியா சாப்பிடணும்? இந்த விஷயத்துக்கு கரெக்டான ஆளு நம்ம கைப்புள்ள தான். அடிப்போம் போன. யாரு? ஹலோ பாஸ். கத்தாதையா, மெதுவா பேசியா. பாஸ் நான் எங்கேயோ இருந்து பேசிட்டு இருக்கேன். சத்தமா பேசினா உங்களுக்கு என்ன பாஸ்? சரி சரி அதை விடு. நீ இப்ப எங்க இருக்க பாஸ்? பசி பட்டினியோட அங்கதான் பாஸ் வந்துகிட்டு இருக்கேன். பசி பட்டினியோடயா? ஆமா பாஸ். இன்னைக்குதான் உங்க வீட்டுல வட பாயசத்தோட சாப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம கிளம்பி வந்துட்டு இருக்கேன் பாஸ். ஐயோ ஐயோ, நீ பச்சை தண்ணி குடி இல்ல வேற ஏதாவது குடி, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ வர்ற வழியில ஆந்திரா மீல்ஸ் இருக்குல்ல, அங்க போய் ஒரு ஃபுல் மீல்ஸ் பார்சல் அப்படியே ரெண்டு மட்டன் சுக்கா வாங்கிட்டு வந்துரு பாஸ். உங்க வீட்டுலதான் பெரிய விருந்தே இருக்குல்ல. ஐயோ அதெல்லாம் சாயந்தரம் ஆகும்யா, இப்ப சாப்பிட முடியாது. என்னது சாயந்தரமா? ஆமாயா, நீ இங்க வந்தா உனக்கு இதே நிலைமைதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு ஒரு பார்சல் சேர்த்து வாங்கிக்கோ சரியா ரன்வீர். அப்புறம் வரும்போது யாரு கண்ணிலையும் படாம அந்த பார்சலை கொண்டு வரணும், புரியுதா பாஸ்? யார் கண்ணிலையும் படாம எடுத்துட்டு வரணும்னா ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் பாஸ் எடுத்துட்டு வர முடியும். ஜோ, யார் கண்ணிலையும் படாமனா யாருக்கும் தெரியாம பார்சலை எடுத்துட்டு வான்னு அர்த்தம், புரியுதா? அப்புறம் ரன்வீர் ரன்வீர், அதுவும் குறிப்பா அந்த சத்தி கண்ணிலையும் எங்க பாட்டி கண்ணிலையும் படவே கூடாது, புரிஞ்சதா? ஓகே பாஸ், டாஸ்க் ரிசீவ்டு. இந்த ராஸ்கல் கரெக்டா கொண்டு வந்துருவானா? கொண்டு வந்துருவான், அவனுக்கு சேர்த்துதானே நம்ம சொல்லியிருக்கோம். ஹாய். ஹலோ. டேய் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல தனியா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பிளானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்ல ஏதோ புல் மீல்ஸ் பார்சல் ஆந்திரா அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தியே. ஓ அத கேட்டியா? இப்போ போன்ல பேசுறேன். அதே அதே அதே. ஐயோ அது ஒண்ணு இல்லடா, ஆந்திரால புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், அது சம்பந்தமா ஒரு பார்சல் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அதான் ரன்வீர் வரும்போது கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா, வேற எதுவும் இல்ல? சாச்சா அதெல்லாம் எதுவும் இல்லடா. டேய் நம்மளாம் இன்னைக்கு விரதத்துல இருக்கோம் தெரியல, ஆல்ரெடி நல்லா விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? போற. பசி பசி பசி. என்ன இவன் நம்மளை பார்த்து பம்மரா? ஐயோ இந்த சாத்தா இங்கே வந்து நிக்குதே, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருதே. இது வேலைக்கு ஆகாது, சூடு ஆறதுக்குள்ள வேற வழியா போயிட வேண்டியதா. எங்க இந்த கறிச்சட்டி மண்டைய? வீட்டையே சுத்தி சுத்தி வந்தா ஆளைய காணோம். நல்ல வேலை
இந்த பக்கம் யாரும் இல்ல. அப்பா எல்லாம் சாப்பிட வேண்டியதான். இவன் எங்க இங்க வந்தா? என்ன ரன்வீர், எனக்கு குட் மார்னிங் கூட சொல்லாம பலமா சிரிக்கிறீங்க. குட் மார்னிங் தம்பி பாஸ். அப்புறம் தம்பி பாஸ் என்ன என்ன என்ன? ஒண்ணு இல்ல, மூடிட்டு கிளம்புங்க. ஓகே. அப்புறம் அவங்கள கேட்டதா சொல்லுங்க. அவங்களே தானே? அவங்களே தான். சொல்றேன் சொல்றேன். பாய் பாய் பாய். ஓகே ஓகே பாய் பாய். அப்பாடா நல்ல வேளை, யாருமே பார்க்கல. ஏய் ஐயோ பாடியவா.